வெல்கம் பேக் டு ஜாப் வேகன்சி. இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தமிழக அரசிலிருந்து தமிழக அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அரசாணை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழக அரசால் வெளியிட்டிருக்காங்க. இது என்ன வேலை வாய்ப்புன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சமூக நலத்துறையில் இந்த வேலைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. நேர்காணல் அடிப்படையிலே இந்த வேலைக்கு வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. வேறு எந்த முறையும் கிடையாது, எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது. நேர்காணல் அடிப்படையிலே இந்த வேலைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சொந்த கிராமத்திலே உங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 238 காலி பணியிடங்கள் இருக்குது. தேர்வு எதுவும் கிடையாது. கட்டணம் நீங்கள் வந்து எதுவும் செலுத்த தேவையில்லை. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு எந்த விதமான காசும் நீங்கள் வந்து செலுத்த தேவையில்லை. நேர்காணல் அடிப்படையிலே இது வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. 19/10/2020 அன்னை தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜாப் தான் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 238 காலி பணி இருக்குது. உங்களோட சொந்த ஊரில் இந்த வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து சமையலர் மற்றும் துப்புரவு பணியாளர் அந்த வேலைக்கான விண்ணப்பம் தான் இது. கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 238 காலி பணியாளர்கள் இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் இந்த வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த பழங்குடியினர் நலத்துறையோட விடுதிகளில் வந்து சமையலர் போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 135 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அந்த 135 காலி பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா சமையல் போஸ்டிங் வந்து இருக்குது. அவங்களுக்கான சேலரி லெவல் 15,700 to 50,000 வரையும் இருக்கும். இவங்களை வந்து முழு நேர பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் என்று சொல்லிட்டு ரெண்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. துப்புரவு பணியில் வந்து முழு நேரத்தில் வந்து 13 காலி பணியிடங்கள். இவங்களுக்கான சேலரி வந்து 7,700 to 24,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர் பகுதி நேரம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் தொகுப்பு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து தபால் மூலிமா தான் விண்ணப்பிக்க வேண்டியதாக இருக்கும். தபால் மூலிமா விண்ணப்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து தபால் மூலிமா விண்ணப்பிக்கும் போது நேர்காணல் முறையில் அவங்க வந்து ஒன்று கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து போயிட்டு கலந்தாய்வு பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது போல் தான் செலெக்ஷன் நடைபெறும். எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. அதனால் எல்லாமே விண்ணப்பிங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள எல்லாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனோட இவங்களுக்கு வந்து 35 வயசுக்குள்ள எல்லாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19/10/2020 அன்றைய தேதிக்குள்ளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இந்த நீங்கள் அனுப்ப வேண்டிய லெட்டரை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கூட வந்து அட்டாச்மெண்ட் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எழுத்து முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 18/9/2020 வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன். அதனால் இப்போ நான் சொல்கிறது வந்து கவலைப்படுத்திங்க, இன்னும் 1 மாதம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே விண்ணப்பிங்க. உங்களுக்கு வந்து இந்த வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊர்லேயே இந்த வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து விண்ணப்பிங்க. இப்போ வந்து அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த PDF ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும். இது கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய 10th or 8th ஏதாவது TCM மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புனா மட்டுமே போதும். நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு நகலை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க அட்ரஸுக்கு 19/10/2020 அன்னைய தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிட்டால் போதும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.